பட்டுமாமி பட்டுன்னு வந்துட்டேன். வெல்கம் டு பட்டுமாமி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேளா? பட்டுமாமி இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த இப்போவே சொல்லிடுறேன். இருங்க, ஆடு மாடு கோழிக்கெலாம் தண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு பேர் என்ன தெரியுமா? பன்னீர் ஸ்டஃப்டு மஷ்ரூம். வாங்க, ஃபஸ்ட்டு மஷ்ரூம்லாம் பொரிச்சிட்டு வரலாம். அங்கே ஒரு மஷ்ரூம் இருக்கு. அடுத்து பட்டுமாமி எங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறாங்க. காளானில் இருக்க அழுக்கு போகணுன்னா அது 2 டீஸ்பூன் மைதா மாவு கலந்த தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அழுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை நார்மல் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடணும். புரிஞ்சுக்கிங்களாங்க? பட்டுமாமி பண்ணுறேன் பட்டுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே தோசைக்கல்லில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாங்க. இந்த கேப் நல்லா சூடாகட்டும். பட்டுமாமி சொல்கிறேங்க, ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பிடுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணுங்க. பட்டுமாமி சமையல் பட்டுன்னு இருக்கணுங்கிறதுக்காக காளானை பற்றி சொல்லவே மறந்துட்டேங்க. இப்போ சொல்கிறேங்க, கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் வந்துட்டு காளான் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. காளான் வந்துட்டு நம்ம கால் கேட்குறது இருந்தால் ரொம்ப அதிகரிக்குங்க. என்னங்க பட்டுமாமி பட்டுன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ வாங்க சமையலுக்குள்ளே போயிடலாம். கழுவி வச்சுருக்க காளானோட காம்பை பிரித்தானையே எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் சூடானக்கப்புறம் காளான் அதில் போட்டு 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கலக்கக்கூடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது காளானோட காம்பு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னங்க பட்டுமாமி பட்டு பட்டுன்னு சொல்கிறேன்னா, பட்டு பட்டுன்னு ஜெட்டு வேகத்தில் சொல்கிறேன். இப்போ கூட ஜெட்டு போச்சே, பார்த்தீங்களா? திருப்பி போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதை தட்டிலே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துருங்க. அடுத்து உள்ள ஸ்டஃப்பு தான். வாங்க, எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பட்டர் தாங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து வெண்ணெய் காஞ்சதுமே பொடிசு பொடிசு நடுக்கி வச்சுருக்க வெங்காயத்தூள் போட்டுடலாம். கலக்குங்க, நல்லா கலக்குங்க கலக்குங்க, கலக்கிட்டே இருங்க. அடுத்து பூண்டை நல்லா திருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ திருவி வச்ச பூண்டை வெங்காயத்து கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்குங்க. என்ன கொஞ்ச நேரம் பட்டுமாமி கலக்குங்கன்னு சொல்லாமல் இருந்தேன்னு பார்க்குறீங்க? இப்போ சொல்லிட்டேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மறுபடியும் கலக்குங்க. இப்போது பன்னீர் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னங்க வேணுமா? இப்போது இது வதங்கினதுக்கப்புறம் அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அடுத்து மிளகாய் தூள். இது கறி மசால் தூளுங்க. மறுபடியும் கலக்குங்க. நல்லா கலக்குங்க. அடுத்து வெட்டி வச்ச காளானோட காம்பை போட்டுருங்க. மறுபடியும் நல்லா கலக்குங்க. கலக்குங்க கலக்குங்க, கலக்கிட்டே இருங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் துருவனை பன்னீர் போட்டு கலக்கணுங்க. அது வரைக்கும் தோசைக்கல் வச்சிடலாங்க. வெண்ணெய் போட்டு நல்லா காயட்டும். பன்னீரை போட்டு நல்லா கலக்க போகிறேன். கலக்குங்க கலக்குங்க, கலக்கிட்டே இருங்க. இந்த சைடு நல்ல வெண்ணையும் சூடாயிடுச்சு. இப்போ என்ன ஸ்டஃபிங் தான். வாங்க, எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டஃப்பை நல்லா சின்னதாக எடுத்து காளான்குள்ளே வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க. இப்போது ஸ்டஃப் பண்ணதை தோசைக்கல்லை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க. இந்த மாதிரி காளான் சமைச்சா காளான் பிடிக்காதவங்களும் தோசைகள்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்ருவாங்கங்க. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. வேகும்போது இந்த மாதிரியும் ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. அப்போ தான் பன்னீரும் நல்லா வேகும். என்னங்க பட்டுமாமி சொன்னால் கேட்பீங்களா? நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். எல்லாத்துக்கும் இதேமாதிரி பண்ணிடுங்க. இந்த பட்டுமாமி சமையல் எல்லோரும் பட்டு பட்டுன்னு பார்த்து சட்டு சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்லா வெண்ணெய் தடவிக்கோங்க பிளேட்டில். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட்டு வச்ச மஷ்ரூம் எல்லாம் வச்சிடலாம். பன்னீர் மஷ்ரூமுங்க. என்னங்க எப்படி இருக்குது? இந்தாங்க எடுத்துக்கோங்க. பட்டுமாமி மீண்டும் வரேன்.